بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، ووصينا الإنسان بوالديه إحسانا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆலா அவனுடைய திருப்பெயரால் அன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரித்தான அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்போது எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பில் எவருமே இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த தலைப்புக்குள்ளே இருக்கிறீர்கள். இந்த தலைப்பு டச் பண்ணாம யாருமே கிடையாது. இருக்கக்கூடிய எல்லாரும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஒன்று நீங்கள் ஒரு வாப்பாவுக்கு பிள்ளையாக இருப்பீர்கள், இல்லை என்றால் ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருப்பீர்கள். ரெண்டும் இல்லாம யாரும் கிடையாது. வாப்பா இருக்கிறாரு மௌத்தானாருங்கிறது வேற விஷயம். மௌத்தானாலும் அவர் நமக்கு வாப்பா தான். அப்போதும் சில கடமைகள் இருக்கிறது. அருமை சகோதரர்களை, முதலாவதாக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நான் பேசுகின்ற இந்த என்னுடைய உரையானது எல்லோருக்கும் தெளிவாக கேட்கிறதா என்று கடைசியில் இருப்பவர்கள் முதற்கொண்டு சொல்லுங்க பார்ப்போம். கேட்குதா? இல்லைன்னா வந்துருங்க, முன்னால வந்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவசியம் கேட்டே தீர வேண்டிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடைசி வரும் நல்லா தெளிவா கேட்கலான்னு பாத்துக்கிறீங்க. இரண்டாவதாக, பெண்களுக்கு கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து என்னுடைய பேச்சினுடைய ஹீரோயின்ஸ் எல்லாருமே பெண்கள் தான். அவங்க தான் இன்னைக்கு எனக்கு முக்கியமான டார்கெட். அதனால பெண்கள் பகுதிக்கு என்னுடைய பேச்சு கேட்கிறதா என்று கேளுங்க கேளுங்க. சகோதரிகள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வைத்து விளையாட்டுகளிலே கவனம் செலுத்தாமல் அடக்கி வைத்து இந்த பேச்சை கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு பெண்கள் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்குலாம் தெரியாத, இப்போ நான் வச்சு விசாரிச்சேன் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயல் எங்கே வாங்கினேன், இந்த தோடு எங்கே வாங்கினேன், இந்த பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு என்னுடைய உரையை கொஞ்சம் காது தாழ்த்து கேட்குமாறு அன்போடு சகோதரிகளை தாய்மார்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல. பெண்களுக்கு சரியா கேட்கலையா? என்னைக்கு கேட்டுச்சு? அருமை சகோதரர்களை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி, அதாவது அவர்களுக்கு உபகாரம் செய்வது. மனித குணம், இந்த மனித குணத்தை விட்டு விட்டால் பறவைகள் மற்ற மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இதுல வந்து 50% இருக்கும். 50% விளங்குதா? உலகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளையை கவனிப்பான், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோரை கவனிப்பார்கள். ஆனால் மிருகங்கள் இடத்துல நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? அந்த தாய் பறவை இருக்குல்ல, தாய் பசு தாய் பறவை, அது என்ன செய்யும்? பிள்ளையை கவனிக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு குஞ்சு அல்லது ஒரு கண்டுக்குட்டி தாயை கவனிச்சிருக்குமா? மிருகங்கள்ல பத்திரிக்கையில நீங்க இல்ல. எந்த ஒரு கண்டுக்குட்டியும் இது எங்க உமாவில் அப்படின்னு சொல்லி பாதுகாக்கணும், பேணணும், சாப்பாடு எடுத்துக்கணும், கந்து கொடுக்கணும், ஏற வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்குமா? மனித இனத்தை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் தாய் பாசம்தான், தாய் தான் பெற்றோர்கள் தான் பாசம் காட்டுவார்களே தவிர பிள்ளைகள் தன்னுடைய தாயின் மீது பாசம் காட்ட மாட்டார்கள்.
மனித குலத்திற்கு மட்டும்தான். என் அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே பல நாடுகள், பல மேலை நாடுகள், எல்லாம் ஒரு பெரிய சமூக பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், வயதானவர்களை எப்படி சமாளிப்பது? வயசு இங்க வயசு கூட இருக்குல்ல, இவர்களை எல்லாம் அரசாங்கம் தலையில கட்டிக்கிட்டு அழுகுது. இவர்களுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணணும், இவர்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுக்கணும், உதவித்தொகை கொடுக்கணும், இப்படி எல்லாம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மாஷா அல்லாஹ், நம்முடைய மக்களை பொறுத்த வரையிலும் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பெற்றோரை பேணுகின்ற காரணத்தினால அரசாங்கத்திற்கு இந்த சமூக பிரச்சனை இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சமூகம் பகிர்ந்து கொள்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, நம்முடைய குர்ஆன், நம்முடைய இஸ்லாம் நமக்கு ஏ வாப்பாவுக்கு இப்படி நடந்துக்க, தாய்க்கு இப்படி நடந்துக்க, அது இருக்கு நூற்றுக்கணக்கான வசனங்கள், ஹதீசுகள் எக்கசக்கமா இருக்குது. ஏன்னா அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நான் கேட்கிறேன், உங்களுடைய வாப்பாவை நீ கண்ணியப்படுத்து, பெற்றோர்களை கவனிக்கணும், ஆனா அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, இப்படி எல்லாம் ஏராளமான வசனங்கள் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, அப்புறம் வந்து அஜர்த்துமார்கள் இந்த மாதிரி மேடையை போட்டு சொல்லுகிறார்கள், இஸ்லாமிக்கு சென்று சொல்லுகிறது. இவ்வளவெல்லாம் சொல்லாமலே நம்ம நாட்டில், தமிழ்நாட்டிலேயோ அல்லது வந்து ஸ்ரீலங்காவிலேயோ நம்ம என்ன பார்க்கிறோம், பல்லு பற 18 சாதி இருக்கிறான் பார்த்தீங்களா, படிப்பறிவு இல்லாதவன், ரோட்ல பிச்சை எடுக்கிறவன், அன்றாட உழைப்பாளி, அன்னாடங்காய்ச்சி கோயிலுக்கு போறவன், உலகமே தெரியாதவன், அவர்கள் எல்லாம் கூட அவ அப்பாவையும் அம்மாவையும் கவனிக்கிறான், உண்டா இல்லையா? எத்தனை பேர்கள் நடக்க இயலாது, அப்பாவை பிடிச்சி, அப்பாவை பிடிச்சி கொண்டு வந்து டவுன் பஸ் ஏற்றி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா தைல பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவன் எல்லாம் எந்த ஹதீஸா படிச்சான், எந்த குர்ஆனை ஓதுனான், எத்தனை வசனங்களை மனப்பாடம் செய்தான், மறுமையிலே பெற்றோரை கவனித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று அவனுக்கு யார் சொன்னது? யாருமே சொல்லல. இன்னும் சொல்ல போனால், நம்மை எல்லாம் விட அதிகமாகவே அவன் பெற்றோரை கவனிக்கிறான். எந்த அளவு தெரியுமா? தன்னுடைய தாய் தந்தையுடைய காலுகளிலே கூட விழுந்து வணங்குகிறான். அதர் கேஸ்ட்ல இருக்கா இல்லையா? இந்துக்கள் செய்யறானா இல்லையா? பள்ளி பறையெல்லாம் செய்யறானா இல்லையா? 18 சாதியும் செய்யறானா இல்லையா? நல்லது கெட்டல்களிலே, கல்யாண காட்சிகளிலே தாயையும் தந்தையும் நிறுத்தி வைத்து அவர்கள் பாதாரவிந்தங்களை அவன் வந்து பாத பூஜை செய்கிறான். நம்ம அது கூட செய்யறதில்லை இல்லையா? ஆனா செய்ய மாட்டோம், இஸ்லாம் நம்மை தடுத்திருக்கிறது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இவ்வளவு ஹதீஸுகளும் இவ்வளவு ஆயத்துக்களும் நம்மிடத்துல இருந்தும் இந்த விஷயத்தில ஏன் நாம் பின்தங்கி போனோம்? நம்மிடத்துல அப்படி என்ன, நாம நம்ம வந்து எந்த அளவுக்கு பிற்பட்டு போயிருக்கிறோமே, இதன் காரணம் என்ன? இங்கிருந்து வருகிறது, ஏன் உருவாகிறது? அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், சூரத்துல் அஹ்காம், மேலும் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய பெற்றோர்கள் இருவருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். பெற்றோர்கள் இருவருக்கும் என்று சொல்லுகிற போது நம்முடைய சிந்தனையில என்ன வருகிறது தெரியுமா? பெற்றோர்னு சொன்னா கம்பு ஒண்டிக்கிட்டு கிழவனா இருப்பான், உமான்னு சொன்னா வெத்தலை இடிச்சுக்கிட்டு கிழவியா இருப்பான். அந்த இல்ல இல்ல, அதெல்லாம் பிற்காலத்துல நடுத்தர வயசுல இருப்பான். ஒரு உங்களுடைய ஒரு மனிதனுடைய தந்தையானவன் கிழவனா இருக்கின்ற அவசியம் இல்ல, குர்ஆன் அப்படி சொல்லல, கிழவனா இருக்குன்னு சொல்லல. அவன் நல்ல திடகாத்திரமா இருப்பான், ஆரோக்கியமா இருப்பான், அரசு உத்தியோகத்தில் இருப்பான், அல்லது பெங்காடுகள்ல சம்பாத்தியத்தில் இருப்பான், அவனும் தந்தை தான். உங்கள் தாயார் நல்ல திடகாத்திரமாக இருப்பார், அவரும் தாயார் தான். நீங்கள் பணம் கொடுத்து உதவ வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்லவில்லை. மாறாக இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் தாயும் உன் தந்தையும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்துல நீ நடந்து கொள்ளாதே. அதாங்க அர்த்தம். தொண்ணு வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், அவர்களுக்கு மன துன்பத்தையும் மன துயரத்தையும் நீ கொடுக்காதே. எப்படி எப்படி
நம்முடைய அனுபவத்தின் வழியில ஒரு மனிதன் மூன்று காரணங்களால் அல்லது மூன்று காலகட்டங்களிலே தன்னுடைய தாயையும் தந்தையையும் வெறுக்க தொடங்குகிறான். நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் நான் பார்க்கிறேன், மற்ற கேஸ்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் சொல்லுவது நான் பேசுவது உங்களுக்கு விளங்குகிறதா என்பதில் இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. மைக்கெல்லாம் ஒழுங்கா வேலை செய்தா கேட்குதா? நல்லா பார்த்துக்கிறீங்க. எப்போ அடிக்குதா? அருமை சகோதரர்களை, ஒரு மனிதன் மூன்று சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய பெற்றோரை அவன் பெற்றோருக்கு மாறுபட தொடங்குகிறான். சின்ன வயசுல இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான். எதுவரையிலும் அவன் பிளஸ் டூ முடிக்கிற வரையில வாப்பா சொன்னாலும் கேட்டுக்கிடுவான், உமா சொன்னாலும் கேட்டுக்கிடுவான். எப்போ முத முதல்ல ஹையர் எஜுகேஷன் போறானோ, காலேஜில் கால் எடுத்து வைக்கிறானோ, அன்றைக்குத்தான் அவன் முதன் முதலாக தன்னுடைய தந்தையாரையும் தன்னுடைய தாயாரையும் அவன் உதாசீனப்படுத்த தொடங்குகிறான். அப்ப தாயாரும் தந்தையாரும் நம்ம நாட்டிலேயே சொல்லி வச்சிருப்பான், தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆனால் தந்தை ஏதாவது சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யறான், இது என்ன சொல்றது, அவர் எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி. ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தருகிறார்கள் என்றால், நீ சொல்லுவதில் நியாயம் இருந்தாலும், நீ சொல்லுவதில் சிறுத்தை தவிர வேற எல்லா விஷயத்திலையும் உன்னுடைய தந்தையார் என்ன சொல்லுகிறாரோ, உன்னுடைய தாயார் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டுக்கொள். உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கேட்டுக்கொள். சில பேர் உனக்கு சப்போர்ட்டுக்கு வருவான், ஆனால் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உன்னுடைய தந்தையார் என்று சொன்னதற்காக நீ அதை பொறுத்துக்கொள். உன்னுடைய தாயார் சொன்னதற்காக உன் தாயாருடைய சொல்லுக்கு முதலிடம் கொடு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபியை விட நபியை பார்ப்பதற்கு ஒருவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய முகத்தை பார்த்தால் யார் ரசூலல்லாஹ், உங்கள் திருமுகத்தை எவன் கண்டானோ அவன் வந்து பாக்கியசாலி என்று ஒரு கவிதையில சொல்லுவார். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி தன்னை ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருகிறது. அது அவங்க அம்மா பிரச்சனை, அவங்க தாயாருடைய பிரச்சனை. நல்லா கவனிங்க. அப்ப இவர் யோசிக்கிறாரு, நபியை பார்ப்பதற்கு மதீனாவுக்கு போனால் தன்னுடைய தாயை கவனிப்பதற்கு ஆள் இல்லை, எனவே நபி எல்லாம் இரண்டாவது. நபியை ஈமான் கொண்டுட்டோம், கடமை முடிஞ்சு வச்சு. அவரை போய் நேரடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு தள்ளிவை. முதலிடத்தை என்னுடைய தாய்க்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய தாய்க்கு சேவை செய்வதிலே தன்னுடைய காலத்தை கழித்தார். இந்த செய்தி மதீனாவில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது, தகவல் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகின்ற வரையிலும் அந்த மனிதனால் வர முடியவில்லை. தன்னுடைய தாயாருக்கு சேவை செய்வதிலே இருக்கிறார். சாப்பாடு ஆக்கி கொடுக்கிறது, மருந்து கொடுக்கிறது, அவங்கள தூக்கி போறது. தாயிங்க, பெத்த தாய், முதலிடம் அவளுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நான் அதிகம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரசூல்லா உன்னுடைய தாய் அப்படின்றாங்க. இரண்டாவது கேட்டார், பிறகு யார்? பிறகு உன்னுடைய தாய் தான். அல்லாஹ்வின் தூதரே, மூன்றாவது முறையாக கேட்கிறேன், யார் என்று கேட்டபோது, மூணாவதும் தாய் தான் என்றார்கள். அதன் பிறகு நாலாவது முறையாக அவர் கேட்கிறார், வேறு யாருக்கும் நான் கடமைப்படவில்லையா என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை. தந்தைக்கு எத்தனாவது இடம்? நாலாவது இடம். தாய்க்கு முதல் மூன்று இடங்கள், அங்க யாருமே ஈக்குவலா வர முடியாது. அருமை சகோதரர்களே, உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையோ, தாயின் விருப்தியிலே தான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் 1000 தொழுங்கள்,
நீங்கள் 1000 ஹஜ் செய்யுங்கள். உங்களுடைய தாயாருடைய மனம் கோணுமானால் அந்த தாயார் உங்களுக்கு எதிராக பத்துவா செய்வார்களே, ஆனால் எந்த மனிதனும் ஒருப்பட முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், அதாவது வந்து குல்லு துனூபி யுஅக்கிரு யுஅக்கிருல்லாஹு மாஷா. உலகத்தில் மனிதன் எத்தனையோ பாவம் செய்கிறான், எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக தண்டனையை கொடுத்து விடுவதில்லை. பாவம் செஞ்சா உடனே அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறானா? இல்லை, யுஅக்கிரு, அதை அல்லாஹ் தாமதப்படுத்துவான். அதை லைட் பண்ணு, மனிதன் கேட்கிறானு பார்ப்போம். சமயத்தில் துணியாவில் கொடுப்பான், சமயத்தில் மறுமையில் கொடுப்பான் தண்டனை. ஆனால் ஒரே ஒரு பாவம் இருக்கிறது சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு இந்த துணியாவில் உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிப்பான் சொன்னார்கள். உடனடியாக அல்லாஹ் தண்டிப்பான். அது என்ன பாவம் என்றால், சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோரை நீங்கள் வேதனைப்படுத்துவது. வேதனைப்படுத்துனா கம்பெடுத்து குத்துறது நினைச்சுக்கிறாரிய, அடிக்கிறது நினைச்சுக்கிறாரிய, அவர்களுக்கு மன துயரத்தை மன துன்பத்தை கொடுப்பது. உங்களுக்கு பிடிக்கவே இல்லையோ, அவர்களை சந்தோஷப்படுத்துவது. பணம் கொடுக்கிறது ரெண்டாவது, அவர்களை சந்தோஷப்படுத்துவது. அப்ப அந்த மனிதர் என்ன செய்வாரு, தன்னுடைய தாயாருக்கு முதலிடத்தை கொடுத்து நபிக்கு இரண்டாவது இடம் கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின்ற வரை அவர் மதீனாவுக்கு வரவில்லை, நபியையும் பார்க்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை ஈமான் கொண்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னை சந்திக்காமலேயே நான் மௌத்தாகி விடுவேன். என்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மனிதர் மதீனாவுக்கு வருவார். அப்படி வருவாரே ஆனால் அவருடைய உடலிலே என்னென்ன மாதிரி அங்கு அடையாளங்கள் இருக்கிறது, அதை பார்த்து அவர்கள் அடையாளம் கண்டு சொல்லுங்கள். உமரவர்களே, நீங்கள் அவரை சந்தித்தால் முசாபா செய்து அவரிடத்திலே உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்கள். யாரு? இரண்டாவது கலீஃபா உமர். ஒரு சாதாரண மனிதனிடத்தில் போய் எனக்காக துஆ செய்யுங்க என்று கேட்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து மாதிரி சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அதன் பிறகு அந்த மனிதர் ஒரு நாள் மதீனாவுக்கு வருகிறார். வந்த உடனே உமரை பார்க்கிறார். உமர் கலீஃபாவாக இருக்கிறார். உமரை பார்த்து விட்டு அந்த நேரத்தில் உமர் சில அடையாளங்களை எல்லாம் சோதனை செய்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மனிதர் இவர். அப்ப இவருக்கு உள்ள தகுதி என்ன, என்ன மரியாதை, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மதித்தார்கள் என்றால், அவர் தன்னுடைய தாயாருக்கு செய்த சேவையின் காரணமாக அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள். அந்த நேரத்தில் உமர் சொன்னார், அத்தா வாப்பா, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள், எனக்கு துவா செய்யுங்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய மரியாதை ஒரு சாதாரண மனிதருக்கு. அவர் பிறகு ஜிஹாதிலே போரிலே எல்லாம் கலந்து கொண்டார். அவருடைய பெயர் உவைஸ் என்பது வரலாறு சொல்லுகின்ற உண்மை. நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்களுடைய தாயாருடைய மனம் புண்படாமல் நடக்க வேண்டும். அதனால உங்களுக்கு எவ்வளவு இழிவும் கஷ்டமும் வந்தாலும் சரி, தன்னுடைய தாய் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, வாப்பாவும் உம்மாவும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்துக்காகவும் அவர்களை எழுப்பக்கூடாது. அது ஒரு மரியாதைங்க. என்ன செய்யறது இல்ல, வாப்பா தூங்கிட்டு இருந்தாரு, உம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணணும் நீங்க, அது மரியாதை. அதே வந்து ஒரு அவங்களை பிரி செய்யறதுங்கிறது, பணம் கொடுக்கறதுங்கிறது, ஏழையா இருந்தா பணம் கொடுக்கணும். சாதாரணமாக உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை என்ன, அவர்கள் தூங்கி கொண்டிருந்தால் எழுப்பக்கூடாது. அதை கூட ஒரு மனிதர் ஒரு சந்தர்ப்பத்தில் யா அல்லா, அவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு, அவர் சொல்றாரு, யா அல்லா, ஒரு முறை நான்
என்னுடைய தாயாருக்கும் நான் உணவு கொண்டு போனேன், அவர் தூங்கிவிட்டார். என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு தயங்கினேன். ஆகையினால் தலைமாட்டிலே அந்த பாலை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன். என்னுடைய தாயார் விழுத்ததற்கு பிறகு அந்த பாலை அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னார். அல்லாஹ் அதை அங்கீகரித்தார். குகையிலே மாட்டிக்கொண்ட மூன்று பேருடைய வரலாறை சஹீஹ் புகாரியிலே பார்க்க முடிகிறது. அருமை சகோதரர்களே, நான் சொல்வது முதலாவது கட்டம் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற போது. இரண்டாவது ஒரு கட்டம், ஒரு பிள்ளையானவன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எப்போதும் முரண்படுகிறார். இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா? அவன் படிக்கிற காலத்தில் எல்லாம் இந்த வாப்பா படும் கடும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து குளிர்லையும் வெயில்லையும் கிடந்து குளிர்லையும் வெயில்லையும் கிடந்து கஷ்டப்பட்டு இவ்வளவெல்லாம் செஞ்சு தியாகம் செஞ்சு அவனை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்து அவன் முதல்ல ஒரு மாதம் உழைச்சி முதல்ல சம்பள கவரை வாங்குறான் பார்த்தீங்களா? சம்பளம் வாங்குறான் இல்லைங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் இல்லைங்க. அன்னையிலிருந்து ஆரம்பிக்கும் இரண்டாவது கட்டம். அன்னையிலிருந்து ஆரம்பிக்கும், வாப்பா சம்பளம் வாங்கிட்டியா அப்படின்னு வாப்பாக்காரர் கேட்டா, இதெல்லாம் என்ன போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க? இவனு சொல்ல மாட்டாராம். அவர் இஷ்டத்துக்கு என்ன, அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருல, கையால் முளைச்சிருச்சுல, உடம்பு ஸ்ட்ராங் ஆயிருச்சுல, இதுவே யாரு வாப்பா யாரு? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதர சகோதரிகளே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாப்பா உங்களுடைய அத்தா சொர்க்கத்தினுடைய படிக்கட்டு. நீ நினைத்தால் அந்த படிக்கட்டை பாதுகாத்துக்கொள், இல்லை என்றால் இடிச்சு தள்ளிட்டு என்று சொன்னார். அப்ப இங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பல கோல்மால் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பயிலுங்க என்னென்ன செய்யறா, பொய் சொல்றான், இன்கிரிமெண்ட் கிடைச்சா சொல்ல மாட்டேங்கிறான். வீட்டில் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா 1500 கிடைச்சிருச்சு, ஏப்பா சம்பளம்லாம் உங்க கம்பெனியில் கூட்டினாலும் என்னத்த கூட்டினா சொல்றது இல்லை, மறைச்சிடுறது. ஒரு மனிதர் வந்தால் யாரு தந்தையிட்டியா நீங்க மறைக்கிறீ வருமானத்தை? இல்லை சகோதரர்கள், இல்லை. ஒரு மனிதர் வந்தார், அவர் சொன்னார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, இவனுடைய தந்தை என்னிடத்தில் வந்து பொருள் கேட்கிறார், அதாவது காசு கேட்கிறாராம். நீங்கள் வந்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில இன்றையிலிருந்து கடைபிடியுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொன்னார், என்னுடைய தந்தை எனக்கு பொருள் கேட்கிறார், பணம் கேட்கிறார், காசு கேட்கிறார் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாலுக்க லி அபீக், அந்த மாலுக்க லி அபீக், நீயும் உன்னுடைய பொருள்களும் உன்னுடைய சம்பாத்தியமும் உன் தந்தைக்கு சொந்தமானவை அப்பா தெரிந்து கொள்ளுகிறார்கள். நீ மட்டும்இல்லை, நீயும் உன்னுடைய பொருள்களும். அதனால உங்க வாப்பா என்ன கேட்டாலும் சரி, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுங்கள். 10 ரூபாய் கேட்டா 50 ரூபா விடுங்க. தகப்பனா இருக்கு, ஒரு தடவை தானே துணியால வாழப்படாரு, மௌத்தா போனதுக்கு பின்னால கபரில் கொண்டு போய் வச்சு அமுக்க போற அவருக்கு காசை. சிலவர் இருப்பான், வாப்பா ஒழுங்கா சோறு கொடுக்க மாட்டான், ஒழுங்கா சத்தான ஆகாரம் கொடுக்க மாட்டான், வியாதிக்கு ஒழுங்கா வைத்தியம் பண்ண மாட்டான். கடைசியில் அவர் என்ன செய்வார், படுக்கையிலே கிடந்து மௌத்தா போயிடுவாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஜமாத்தி ஊரு எல்லாரையும் கூப்பிட்டு மூணாங்கத்தம் ஓதுவான் பாருங்க, அதுக்கு செலவழிப்பான் 10,000. அந்த சோத்தை இவரு கொடுத்திருந்தா இன்னொரு 6 மாசம் உசுரம் இருந்திருப்பான் இல்லையா? அப்போ உங்களுடைய தந்தை உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து எதை கேட்டாலும் அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள், அப்படியே எடுத்து. நான் சுருக்கமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனிதனுடைய மூன்றாவது கட்டம். முதல் கட்டம் சொல்லிட்டேன், ஹையர் எஜுகேஷனுக்கு போனவனே ஒரு மாதிரியா கீதா கீதாவா போயிருவான். ரெண்டாவதாக அவன் சம்பாதிக்க ஆரம்பித்த நேரத்தில் பெற்றோர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறான். மூன்றாவது ஒரு முக்கியமான கட்டம், அங்கதான் ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாகுது. அது என்ன கட்டம், எல்லாருமே செஞ்சிருக்கிறீங்க என்று அர்த்தம்.
மூன்றாவது கட்டம் என்னது? கல்யாணம். கல்யாணம், திருமணம். திருமணம் வரையில் அவனுக்கு அட்ரஸ் கிடையாது, கேலாசு வாப்பாதான். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இந்த அரை டிக்கெட்லாம் முன்னு டிக்கெட் ஆயிரும், ஊரில் வரியெல்லாம் போட்டுருவாங்க அவனுக்கு. இந்த திருமணத்துக்கு பிறகுதான் ஒரு மனிதன் முழுமையாக தன்னுடைய பெற்றோர்களை அப்படியே தன்னுடைய காலுக்கு கீழே கொண்டு வர ஆசைப்படுகிறார். என்ன காரணம், என்ன காரணம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் அல்லது தந்தையாருக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் மனைவியின் சார்பாகவே நிற்கிறீர்கள். உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கே ஒருத்தர் சொல்லி காட்டுறாரு, சிங்கம் கஷ்டம், வீட்டில் பெல் அடிக்குது, பெல் அடித்து வந்து உமாக இருக்கிறாங்க, அங்கேருந்து வர்றா வருவாக்கள், மாமி என்னன்னு ஏன் ஃபோனை எடுத்தீங்க? அவரா என்னன்னுவா அங்க பக்கத்தில் இருந்த அம்மா, மகன் நான் வெத்தலை தின்று ஏழு நாளாச்சு, எனக்கு வெத்தலை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாள் மருமகள். இங்கம்மா வேற, எங்கம்மா வேறையா, ரெண்டு ஒண்ணுதானே. அவன்கிட்ட சொல்றது ஏமாத்தது, உங்க அம்மா வர எங்க அம்மா வர உன்னைய வேறையா, ரெண்டு ஒண்ணுதான், நான் நல்லா தான் பாக்குறேன் அப்படின்னு. அப்போ மனைவியின் மீது கொண்ட மோகத்தால் இவன் என்ன செய்வது? தாயையும் தந்தையும் புறக்கணிப்பது. இது மூணாவது கட்டம். அருமையான சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய அந்த குகையிலே மாட்டிக்கொண்ட மூன்று பேர், அவர்களுடைய வரலாற்றில் என்ன நாம் பார்க்கிறோம்? ஒரு மனிதன், ஒரு கேள்வி, கேள்விக்கு பதில் சொல்லுவோம். இருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், தயவு செய்து கோபித்துக் கொள்ளக்கூடாது. சன்மார்க்க பேரறிஞர்களிடத்தில் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. ஒரு பெண்ணானவள் இன்னொரு வீட்டுக்கு ஒருவனுக்கு வாழ்க்கை போயிட்டு போகிறாள். அப்ப அவளுக்கு வந்து ஒரு புறத்தில் அவளுடைய வாப்பா உமா பெற்றோர்கள், இன்னொரு புறத்தில் கணவன். இந்த ரெண்டு பேரிலே யாருக்கு இவள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அத்தனை அறிஞர்களும் ஏகோபித்து என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய மனிதன் புருஷன்தான், கணவன் தான் என்று சொன்னார்கள். இது பெண்களை பொறுத்தவரையிலும். ஆண்களை பொறுத்தவரையிலும் என்னவென்றால், அவன் முதலிடம் கொடுக்க வேண்டியது அவனை பெற்றாலே அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும், அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஆனால் என்ன நடைமுறை என்ன? தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வந்தது என்றால், சகோதரிகள் கேளுங்கள், சகோதரர்களை கேளுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நீங்கள் உங்கள் தாயார் பக்கம்தான் நிற்க வேண்டும். உங்கள் தாயாருக்குத்தான் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். இதனால் உங்கள் மனைவி முகத்தை தூக்கினாலும் சரி அல்லது கோபத்தை காட்டினாலும் சரி கண்டுகொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஒரு மனைவி புருஷன் மீது கோபத்தை காட்டினால் மலாய்க்குத்துமார்கள் அவள் மீது சாபம் இறங்கும் என்று சொன்னார்கள். மலாய்க்குத்துமார்களுடைய சாபம் அவளுக்கு இறங்கும். அப்ப என்ன செய்யணும்? ரெண்டாட்டு முறையெல்லாம் ஒரு பக்கம், அதனால் ரெண்டாவது இறந்தான். முதலிடம் யாருக்கு? உம்மாவுக்கு. ஏனென்றால் அந்த மனிதர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் பட்டினியாக கிடந்தார்கள், ஆனாலும் நான் என்னுடைய தாயாருக்கு கொடுத்து விட்டு வருவதற்காக அவருடைய தலைமாட்டிலே காத்துக் கொண்டிருந்தேன். யாருக்கு முதலிடம் கொடுக்கிறாரு? தாயாருக்கு முதலிடம் கொடுத்தார். மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் இரண்டாவது இடம்தான் கொடுத்தார். பிரச்சனை எப்போ முத்துது? நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் எப்போது முதலிடம் கொடுக்கிறோமோ அப்போதுதான் பிரச்சனை இருக்கும். அருமை சகோதரர்களே, மார்க்க அறிஞர்களுடைய கருத்துப்படி ஒருவன் ஒரு தாயாரோடோ தந்தையோடு பெருமிலே நடந்து செல்கிற போது அவர்களுக்கு முன்னாலே கூட செல்லக்கூடாது. நம்முடைய உமாவையும் வாப்பாவையும் எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும்? என்ன சொன்னால் அவர்கள் சந்தோஷப்படுவார்களோ அப்படிப்பட்ட செய்திகளை சொல்ல வேண்டும். அவங்க எப்பவுமே அவங்களை வந்து வருத்தப்படும்படியான செய்திகளை அவருடைய காலத்துக்கு சொல்லக்கூடாது.
நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் சந்தோஷமான செய்தியை பூரா பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுவான், சங்கடமான செய்தியை பூரா வாப்பாட்டிக்க மாட்டேங்குன்னு சொல்லுவான். வாப்பாட்டையும் உம்மாட்டையும் சந்தோஷமான செய்தியை தவிர வேறு எதையும் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு சேவை செய்வதிலே முன்னணியில் இருக்க வேண்டும். அவன் வெளியே கிளம்புனா அவங்களுடைய செருப்புகளை பிள்ளைகளாகிய நாம் சுடைத்து போட்டுக்கிட்டு வாங்க வாப்பா என்று சொல்ல வேண்டும். நம்முடைய தாயாருக்கு அதே மாதிரி கவனிக்க வேண்டும். இதன் மூலம் என்ன கிடைக்கிறது? ஈமானை தவிர அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதற்கு அடுத்தபடியாக திருமலை குர்ஆனில் ஏராளமான வசனங்களை ஹமலத்துஹு வஹனன் அலா வஹன், ஒரு தாயாரானவள் ஒரு பெண்ணானவள் அவனை எப்படி சுமந்தாள், வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு சுமந்தாள். உன்பாடி மட்டும் மாசமா இருக்க போகும்போது ஆஸ்பத்திரிக்கு 100 தடவை போன் அடிக்கிறீங்கள, என்னாச்சு ஏதாச்சு என்னாச்சு ஏதாச்சு. மரணத்தின் வாசலை தட்டி வைத்து திரும்பி வந்திருக்கிறாள் என்னை பெறுவதற்காக. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா நான் கேட்கிறேன், நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரே ஒரு சின்ன கேள்வி, நம்மெல்லாம் ஒரு வயசுக்கு வந்து எப்படி ஏதாவது படிச்சு முடிச்சுட்டு ஒரு கல்யாணம் முடிச்சிடுறோமா, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன? அமெரிக்க ஜனாதிபதியா போகலாம் ஐடியாவா, இல்ல இந்தியாவுடைய ஜனாதிபதியா போயிடலாம் ஐடியாவா? ஒரு குடலங்காயம் இல்ல, ஃபுல்லையில பெத்த வளர்க்கறது. இதை தாண்டி வேற ஐடியா இருக்கா சொல்லுங்க. எதுக்கு வந்து எங்க நாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, எதுக்கு சம்பாதிக்க, கொண்டாட்டுக்குள்ளே காப்பாத்துறதுக்கு. அப்புறம் எல்லார்ட்டையும் என்னங்க, அவங்க முந்தின ஒரு புள்ள மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் நீங்க என்னங்க பையனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், இப்படித்தானே நம்மை இன்னமுடைய பெற்றோர்கள் வளர்த்திருப்பார்கள். வேதனைக்கு மேல் வேதனையை அனுமதித்து உங்களை பெற்றெடுத்தால் உங்களுடைய தாய், அவளை சங்கடப்பட வச்சா இந்த தாயின் கோபம் அல்லாஹ்வின் கோபம். அருமை சகோதரர்கள், அப்ப அந்த தாயாரை கடைசி வரையிலும் நான் சொல்றது வறுமை இல்லை, வறுமைங்கிறது சில பேருக்கு சில அப்பா அம்மா பணக்காரங்களா இருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தாயாரையும் தந்தையாரையும் சந்தோஷப்படுத்துவது. நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்களுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் நீங்கள் மதிப்பு கொடுத்தால்தான் ஊர்ல உள்ளவன் மதிப்பான். ஒரு செய்தியை நான் இப்ப சொல்லக்கூடாது ஆனா சொல்றேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு போது அவர் சொன்னார், என் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சோம். சரி, என் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சோம். சரி, அந்த பொண்ணு மேல எனக்கு ஆக அவ்வளவு விருப்பம் இல்லை, ஆனா என் பையன் ஆசைப்பட்டான். சரி, கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொன்னா அந்த பேச்சுக்கெல்லாம் பேசுவாங்கல்ல, என்ன பேச்சு, நீ எத்தனை போன போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் எங்க வச்சு நடத்துறது, செலவு போக்குவரத்துகள், இது எல்லாத்தையும் அந்த சம்பந்தம் பண்றாங்கல்ல பொண்ணு வீட்டுக்காரன், அவன் வந்து மாப்பிள்ளையே பேசுறாங்க. வாப்பா உமாவிட்ட பேசவே இல்லை, நியாயமா யார்த்தங்க பேசணும். அப்ப இந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும், இந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும், இந்த பாருங்க, நீங்க எதுவா இருந்தாலும் எங்க வாப்பாட்ட பேசுங்க, எங்க உமாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்களே அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லணும், மனசு வேதனைப்படுமா இல்லையா, வயிறு எரியுமா இல்லையா, நம்ம பெண்ணை புள்ள பெற்று வளர்த்து நம்ம வந்து இவ்வளவுனா படிக்க வச்சு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறோம், ஆனா நம்ம பிள்ளையே நம்மளை மதிக்காம அவன்கிட்டயே நேரடியா பொண்ணு வீட்டுக்காரன் பேசுறானே, கடைசியில வந்துச்சு கல்யாணம், பாப்பா எல்லாரும் வாங்க கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துல என்ன நடக்குது, எழுதுறான் மாப்பிள்ள பேர் என்னது, பொண்ணு பேர் என்னது, இது எல்லாம் பேர் என்னது. கடைசியில அந்த மாப்பிள்ளக்காரன் சொல்றான், அந்த ஜமாத்துல எழுதுறவங்க கேட்கிறாங்க, நான் சொல்லுவது 7 நாட்களுக்கு முன்னால் இருந்தது. அந்த ஜமாத்துல உள்ளவங்க கேட்கிறாங்க நிகா புஸ்தகத்துல, என் தம்பி மாப்பிள்ள சொல்லுங்க, உங்க வாப்பா எங்க இருக்கிறாரு, அவர் தானே வழி பொறுப்பாளர் கையெழுத்து போடணும், இவனுக்கு வாப்பா மேல கோபமா, வாப்பாவுக்கு பக்கத்துல இருந்த இவனுக்கு வேண்டிய ஒரு ஆளை காட்டி
இந்த அவர் தேங்க எங்க வாப்பா இங்க வாப்பா அழுத்து போடுங்க ஒரிஜினல் வாப்பா பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு நல்லா கவனிக்கணும் ஒரிஜினல் வாப்பா பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறார் வேறு ஒருவர் வந்து நான் தான் வாப்பா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறேன் அப்ப பெத்த தந்தைக்கு எவ்வளவு பெரிய வைத்தரசலா இருந்திருக்கு யோசனை பண்ணி பாரு இவன் என்ன பெரிய கொடுமை என்று சொன்னா அவன் தௌஹீதுவாதி அவன் தௌஹீதுவாதி இந்த தௌஹீதுவாதி எல்லாம் வர 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 கிரிமினல் ஆகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சும்மா தௌஹீதுன்னு சொல்லி சொல்லி சின்ன ஜமா தெரிஞ்சவங்களாவது இருந்த ஒழுக்கங்களோட இன்னைக்கு தௌஹீது கொஞ்சம் இல்லை அருமையான சகோதரர்களே மேலும் திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அவனுடைய மூக்கு நாசமாகட்டும் அதாவது அழிஞ்சு போகட்டும் அர்த்தம் அவன் அழிந்து போகட்டும் அவன் அழிந்து போகட்டும் அவன் அழிந்து போகட்டும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் திருத்தூதரே யாரை நீங்கள் சபிக்கிறீர்கள் ஒரு சொல் சொல்லாத சொன்னாங்க வயதான காலத்திலே ஒரு தாயையும் தந்தையையும் ஒருவனுக்கு கிடைக்க பெற்று சில பேருக்கு அந்த பாக்கியம் இருக்காது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட கிடைக்கல அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாப்பா முகத்தையும் பார்த்தது இல்லை உம்மா முகத்தையும் பார்த்தது இல்லை சொல்றாங்க யாராவது ஒருவனுக்கு வாப்பாவும் உம்மாவும் ஹயாத்தோடு வயதான காலத்தில் இருந்து அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக எவன் ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அதிசய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் முஸ்லிம்ல வருகிறது இந்த செய்தி அருமை சகோதரர்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லாரத்தில வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் முதலிடம் கொடுக்கும் ஒரு மணி அது இன்னொரு விஷயமும் இருக்குது அதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு அது என்னன்னா ஒரு பிள்ளை குரானை அதிசயம் படிச்சு திரும்பி அவுளியாவா போயிடுவான் என்று சொல்லி நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது என்பது தவறு அதுக்கு முன்னால ஞாபகம் வர்ற நேரத்தில் என்னன்னு சொல்ல அருமை சகோதரிகளை தாய்மார்களே எந்த ஒரு உங்களுடைய கணவனை உங்களுடைய புருஷனை அவனுடைய தாய்க்கு எதிராக நீங்கள் கொம்பு சூதி விடாதீர்கள் அவனுடைய தந்தையை எதிர்த்து பேசுமாறு நீங்கள் செய்யாதீர்கள் அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் காரணம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா உங்க புருஷனே நீங்க நரகத்திற்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று பொருள் பொறுமையாக இருங்கள் மரியாதை கொடுங்கள் அருமை சகோதரர்களே இப்ப நான் சொல்ல வந்த செய்தி அதுக்கு போயிடுச்சு போனோம் ஒரு மனிதன் அவன் தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய தங்கைக்கும் அவன் முதலிடம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உங்களுக்கு உங்களுடைய தாயாரின் கோபத்திலே தந்தையாரின் கோபத்திலே அல்லாவின் அதிருப்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நாளையிலிருந்து அதை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக துவா செய்வார்களே ஆனால் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொன்று சொல்லி நான் முடிக்கிறேன் நான் தவறு செய்வேன் ஆனால் என் பிள்ளை யோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் எதிர்பார்த்தால் அது சரியா நான் சாராயம் குடிக்கிறேன் வீட்டில் வச்சு சாராயத்தை குடிக்கிறேன் டாஸ்மாகல போய் சாராயத்தை குடிக்கிறேன் ஆ என் பிள்ளை யோக்கியமாக இருக்க வேண்டும் என்றார் நீங்கள் தான் அதை கற்றுத்தருகிறீர்கள் ஒருத்தர் என்ன செய்வானா பழைய சட்டி வச்சிருப்பானா மூத்திர சட்டி என்ன அவ்வளோ வாப்பாவுக்கு கரவனுக்கு அதில் தான் சாப்பாடு கொடுப்பேன் இதில் அந்த மூத்திர சட்டியில் இதுவே கொடுக்கறது மாண்டு சொல்லுவானா டே இந்த ராதத்தா ராதான்னு சொல்லுவாங்க வாப்பாடி வாப்பா இந்த அந்த மூத்திர சட்டி எடுத்துக்கொண்டு சாப்பாடு கொடு இப்படி ஒரு நாள் பார்த்தா அந்த சட்டியை காணும் அப்ப சட்டியை காணும் அப்பாவுக்கு சோறு கொடுக்கறது மூத்திர சட்டியை காணும்னு சொல்லி பையனை கூப்பிட்டு கேட்டிருக்கிறான் டே இங்க சட்டி இருந்துச்சாடா உங்க தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுப்போமே அந்த சட்டி எங்கடா
பயங்கனா என்கிட்ட முதல்ல கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், நான் தான் எடுத்து அலமாரியில் பூட்டி வச்சிருக்கிறேன். ஏண்டா அவர் ரொம்ப வயசாகிடுச்சு, முகத்தா வருவாரு, நாளைக்கு பின்னால் உங்களுக்கு நான் சாப்பாடு தரணும் இல்லை, அதில் தானே தரணும். ஏன் அவன் பயிற்சி அப்படி, நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்வார்கள். நீங்கள் தவறான பாதையில் இருந்து கொண்டு நீங்கள் தான் முதல் வழிகாட்டி, நீங்கள் தான் முதல் ஆசான். ஆக உங்களுடைய பிள்ளைகளை குரானை அதிசயம் பின்பற்றக்கூடிய அளவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் நீங்கள் முதலிலே உங்களுடைய வாப்பாவுக்கும் உமாவுக்கும் மரியாதை செய்ய வேண்டும். உங்களுடைய மனைவி மக்கள்லாம் இருக்கட்டும், பணம் காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை, அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள், அவர்களுக்கு சந்தோஷமாகவே ஒரு தொலைபேசி டெலிபோன் செய்து பேசுங்கள். என்ன இது அழுகிய போகுது துன்யாவில், என்ன தள்ளிக்கிட்டு போக போறீங்க? அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த விஷயத்தில் ரொம்பவும் பின்தங்கி போயிருக்கோம். தொழுதால் நன்கு வைத்தால் போதாது, இன்னொரு வரலாறுகள்லாம் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய அவுளியமாக இருந்தாலும் அவங்களுடைய தாயார் ஒரு சாபம் கொடுத்தார் என்பதற்காக செயல் பகல பார்க்குறோம். ரொம்ப கேவலமான ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைந்தான் என்று ஒரு செய்தியை நாம் செயல் பகலில் பார்க்குறோம். நீங்கள் தொழுதாலும் சரி, நொம்பு வச்சாலும் சரி, உங்களுடைய தாயாரின் அதிருப்தியோ தந்தையாரின் அதிருப்தியோ உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுமானால் ஒரு காலமும் நீங்கள் விளங்கவே முடியாது, உருப்பட முடியாது என்பதை நம்முடைய கவனத்திலே கொண்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்முடைய தாயாருக்கும் தந்தைக்கும் என்ன மரியாதை கொடுக்க சொன்னார்கள் அதை கொடுப்போம். அவர்கள் மௌத்தாகிவிட்டால் அப்போதும் சில கடமைகள் இருக்கிறது. என்னது? அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நம்ம தாயாருடைய தந்தையாருடைய கடன்கள் இருந்தால் போய் கேட்டா, ஏன்டா உங்க வாப்பா என்கிட்ட 1000 ரியால் வாங்கினாரா, மௌத்தாகிட்டாரா, அப்படியா யோ யோ அந்த மூளையில இருந்து அவர் அடக்கி இருக்க அவர் கமரில் போய் கேளுங்கிறான். உன் தாயார் கடன் பட்டிருந்தால், தந்தையார் கடன் பட்டிருந்தால் நீ அதை கழிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக இஸ்திகஃபார் செய்யணும். எத்தனை பேருங்க நீங்க இன்னைக்கு ஜும்மாவில் இன்னைக்கு அசரில் ஃபஜ்ரில் உங்க உமாவுக்கு வாப்பாவுக்கு துவா செய்யுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க? திரும்போறும் ஒவ்வொரு பக்தும் நீங்கள் உங்களுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் மௌத்தானவர்களுக்காக யா அல்லாஹ் என்னுடைய தாயாரையும் தந்தையாரையும் மன்னிப்பாயா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், துவா செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்று இருக்கிறது, அது என்னவென்றால் உங்கள் தந்தையாருடைய நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, தந்தையாருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க ஊரில், உங்கள் தாயாருக்கு எத்தனையோ கிளவிமார்கள், பப்பால் பழம் கொடுத்தவங்க, முருங்கைக்காய் கொடுத்தவங்க, வாழைப்பழம் கொடுத்தவங்க, அவர்களெல்லாம் அவர்களுக்கு உங்கள் தாயார் இருக்கும் போது என்ன மரியாதை கொடுத்தார்களோ அந்த மரியாதையை உங்களுடைய தந்தையின் நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், உங்கள் தாயின் தோழிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இனி இஸ்லாமம் மீது சுமத்திருக்கக்கூடிய கடமை, இந்த கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி பெற்றோர்களுடைய திருப்தியை அவர்கள் வாழுகிற காலத்திலேயும் மரணத்திற்கு பிறகு நாம் பெற்று இதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திட வேண்டும் என்று பிரார்த்தித்த நிலையில் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ராஷு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني